அதிகாரிகளுக்கு கோற்றாபாய போட்ட உத்தரவு. கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு. இலங்கை முழுவதும் நாளாந்து மேலும் நடத்தியாளமின் தடை. 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கும் கோவிட் தடுப்பூசி. மண்ணெண்ணெய்க்கு பாரிய தட்டுப்பாடு. கொள்ளி லாபம் விளைக்கும் தனியார் கடைகள். இலங்கைக்கு ஏற்படவுள்ள மற்றொரு புதிய நெருக்கடி. தொடர்ந்தும் எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நேற்று தினம் இடம்பெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தின் போது அரசு தலைவர் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளார். அரசு தலைவர் தலைமையில் இடம்பெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தில் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்வதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் எரிபொருள் பீப்பாயொன்றின் விலை அதிகரித்துள்ள போதிலும் மக்களின் நிலைமையை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதேபோலே மின்சார சபையிடமிருந்து எரிபொருளை பெற்றுக் கொண்டதன் காரணமாக பெட்ரோலியத்திற்காக வழங்கப்பட்ட 80 பில்லியன் ரூபாய் கடனை மீண்டு செலுத்துவதற்கு நிதியமைச்சர் இணக்கியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டில் தற்போது பதிவாகும் கோவிட் தொற்றாளர்கள் விடவும் தொற்றினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்தகிர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 30 மற்றும் 60 வயதிற்கு இடைப்பட்டவர்கள். அதில் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் குறைந்த அளவில் உயிரிழந்துள்ளனர். 60 வயதிற்கு மேற்பட்ட பலர் நாட்பட்ட நோய்களை கொண்டுள்ளவர்கள். மருந்துகளை பயன்படுத்துபவர்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் மூலம் நோய் தொற்றுக்குள்ளாகி அவர்கள் உயிரிழக்க நேரிடும். இந்த நிலைமையை தடுப்பதற்காக ஆரோக்கியமாக உள்ளவர்கள் சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதுடன் அனைவரும் 3வது கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதன் மூலம் நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும். சில நாடுகளில் ஒமிக்ரான் திரிபு பரவலின் ஆரம்பத்தில் பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதனால் அவற்றில் சில வளர்முக நாடுகளில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்தது. இலங்கையில் தற்போது இவ்வாறானதொரு நிலைமை காணப்படாவிடனும் விரைவில் அவ்வாறானதொரு நிலைமையை எதிர்பார்க்கலாம் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் 7 படுத்தியாளர் மின்வெட்டை மேற்கொள்ளுமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் பல பிரிவுகளின் கீழ் நாடு முழுவதும் 4.5 மணி நேர மின்வெட்டை ஆணையம் அனுமதித்துள்ளது. அதற்கமைய சில வலயங்களில் 4 மணித்தியாலங்களும் 40 நிமிடங்களும் ஏனைய வலயங்களில் 4 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என ஆணையத்தின் தலைவர் ஜானக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எப்படி இருப்பினும் நாட்டில் இதே போன்ற நிலைமை நீடித்தால் 7 மணித்தியால மின் தடை அமல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளதென தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியை வழங்குவதற்கான பரிந்துரைகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் என நம்புவதாக மருத்துவ வழங்கல் மற்றும் ஒழுங்குத்துறை இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சரஞ்சய சுமன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குழந்தைகள் நல மருத்துவர் சங்கத்தினரிடம் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தில் தோராயமாக 50,000 தொடக்கம் 60,000 பேர் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். ஆனால் ஒமிக்ரான் வைரஸ் மாறுபாட்டின் விரைவான பரவல் காரணமாக தடுப்பூசி பெறும் வேகம் போதுமானது இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடுவது குறித்து குழந்தைகள் நல மருத்துவர்கள் சங்கத்துடன் ஆலோசனை நடத்தினோம். குறிப்பாக ஒமிக்ரான் பரவும் வேகத்தை கருத்தில் கொண்டு அதை புள்ளி நிலைக்கு கொண்டு வருவோம் என்று நம்புகின்றோம். எதிர்காலத்தில் தடுப்பூசி போட்டவர்கள் தங்கள் முகக்கவசங்களை அகற்றுவதன் மூலம் பயனடைய முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹெட்டனில் நிலவும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக இப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பிரதேசத்தில் உள்ள பலர் குறித்த பகுதியில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதியில் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் போது சில கடை உரிமையாளர்கள் மண்ணெண்ணெய் போத்தல் ஒன்றினை சுமார் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும் அதிக விலை கொடுத்து மண்ணெண்ணெய் கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பில் எரிபொருள் இறப்பு நிலைய ஊழியர்கள் தெரிவிக்கையில், தங்களிடம் உள்ள வண்ணெண்ணெயை இறப்பு விரைவில் தீர்ந்துவிடும் என்றும் வண்ணெண்ணெய் வழங்குவது ஒரு நபருக்கு 5 லிட்டராக மாத்திரமே இருக்கும் என்று தெரிவித்தார்.
ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக மற்றொரு தீர்மானத்தை நிறைவேற்றப்படும் பட்சத்தில் நாட்டின் பொருளாதாரம் பாரிய பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன, இந்த தீர்மானமானது வெளிநாட்டு முதலீட்டாளர்களால் கவனத்தில் கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் இம்முறை ஸ்ரீலங்கா தொடர்பில் விவாதிக்கப்படவுள்ளது. கடன் என்பது ஒரு பிரச்சினை. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல அபிவிருத்தி செய்ய வேண்டுமாயின் முதலீடுகள் அவசியம். இங்கு நம்பிக்கை தொடர்பான பிரச்சினை எழுந்துள்ளது என கூறியுள்ளார். அதிகாரிகளுக்கு கோட்டாபய போட்ட உத்தரவு. கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு. இலங்கை முழுவதும் நாளாந்த வேலு மடத்தியாளமின் தடை. 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கும் கோவிட் தடுப்பூசி. மண்ணெண்ணெய்க்கு பாரிய தட்டுப்பாடு. கொள்ளி லாபம் விளைக்கும் தனியார் கடைகள். இலங்கைக்கு ஏற்படவுள்ள மற்றொரு புதிய நெருக்கடி.